பொண்டாட்டி பொண்டாட்டி என்னங்க இங்க வா பொண்டாட்டி என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் சும்மாவா இருக்கேன் சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னுட்டு இங்க வந்தா தான சொல்ல முடியும் பொண்டாட்டி இவரோட தொல்ல தாங்கல நோயி நோயி புடிங்கிட்டு இது வேற அவரை விட சவுண்ட கொடுத்து தொல்ல பண்ணிட்டு இப்போ என்னங்க உங்களுக்கு நான் என்ன ஏசி ரூம்ல உட்கார்ந்திருக்கேன் அனல்ல வெந்திட்டு இருக்கேன் கொஞ்சம் இரு பொண்டாட்டி இப்போ என்ன நீ சமையல் தான பண்ணிட்டு இருக்க பெரிய மலையவ போர்த்தி போட்டுட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன கோவம் தெரியுமா மருமக சமைச்சது சரியில்லைன்னு பையன் உன்ன சமைக்க சொல்லிருக்கான் அதான் குழம்பு கொதிக்கிறத விட நீ அதிகமா கொதிச்சிட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க பாவம் அவளே மாசமா இருக்கா சின்ன பொண்ணு வேற அவ அக்கா வேற அவளை செல்லமா வளர்த்து வச்சிருக்கா அவ படிச்சிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருந்தவ அவள எதுக்கு நான் குறை சொல்ல போறேன் நீங்க தான் இப்போ டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல எது கூப்பிட்டீங்களோ அதை சொல்லுங்க சரி பொண்டாட்டி இப்போ இந்த ரெண்டுல ஒன்னு தொடு அட ராமா ராமா இந்த ராமாயணத்துக்கு தான் இப்ப வர சொன்னீங்களாக்கும் இந்த பழக்கம் எப்பதான் உங்களை விட்டு போக போதோ தெரியல அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல தொடு ஆமா எதுக்காக இப்ப தர சொன்னீங்க இல்ல அந்த மேடவாக்கம் இடத்துக்காக நம்ம மருமக தானே பணம் கொடுத்தா அந்த இடத்துக்கு செக் கொடுத்த அன்னைக்கே நம்ம பையன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சத்தியமா சொன்னாங்கல்ல ஆனா கல்யாண நெருக்கடி அது எதுன்னு வேலை தொடர்ந்ததுனால நாம ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டுட்டோம் அதே இப்ப ரெஜிஸ்டர் பண்ணலாமேன்னு தோணுச்சு அதான் மகன் பேர்ல பண்ணலாமா மருமக பேர்ல பண்ணலாமான்னு ஒரு சின்ன குழப்பம் அத கிளியர் பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் சரி இப்ப யார் பேர்ல பண்ணலாம்னு வந்தது நான் நினைச்ச மாதிரியே நீயும் மருமக பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம் தான் சொல்லிட்ட அவ பேர்ல பண்றதானே கரெக்ட் இனிமே அவதானே எல்லாத்தையும் பாத்துக்க போறா அவதானே இந்த வீட்டுக்கு ராணி அப்ப நைன கூணியா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கூணியாத மாத்துறீங்க நம்ம வீட்டு ராமாயணத்துக்கு நான் தான கூணி அவள மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க என்ன பத்தி கொஞ்சம் மோத கவலைப்படுறீங்க பாவம் மாமா பையன லவ் பண்ணாலே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போச்சு அத பத்தி ஏதாவது பேசலாம் அவளுக்கு ஏதாவது செய்யலாம் நினைச்சீங்களா விட மாட்டமுங்களே விடவே மாட்டமுங்களே எந்த நேரமும் மருமக மருமக புராணமே பாடிட்டு இருக்கீங்களே அந்த கௌரிதான் எனக்கு தலைவலி அந்த தலவலிக்கு ட்ரீட்மென்ட் குடுக்குறேன் ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க அவள என்னமோ கோபுரத்துல தூக்கி வச்ச மாதிரி உன்ன என்னமோ குப்பமேட்ல தூக்கி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க அந்த இடத்த மீட்டு கொடுத்தது அவங்க தான் அவ பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா என்ன தப்பு பிறந்த வீடு சீதனமா அவ பேர்ல இருந்துட்டு போட்டுமே நந்தினி நான் நிஜமாவே சொல்றேம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்குதாம்மா நல்லா சாப்பிடுறேன் என்னமோ தெரியலம்மா இந்த சக்திக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கூடுதல சக்தி வந்த மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சக்திமா நானும் பார்த்துட்டுதான் இருக்கேன் நந்தினி இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து உங்க முகத்துல ஒரு பூரிப்பு சந்தோஷம் தேஜஸ் எல்லாமே கூடுதலா தெரியுது நந்தினி ஒரு இடத்துக்கு வந்தாள்னா அந்த இடமே களை கட்டிடும் ஒரு தைரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எனக்கு கூட மனசு கஷ்டமா இருக்கும் போது நந்தினி கிட்ட போய் ஒரு நாலு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோங்க டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் புதுசா ஒரு எனர்ஜியே கிடைக்குன்னா பாத்துக்கோங்களேன் ஏய் மாமி நீங்க வேற சும்மா புகழ்ந்துகிட்டு சும்மா இருங்க மாமி சொல்றது சரிதான் சக்தி மேடம் நீங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அதுக்கு காரணமே நந்தினி மேடம் தான் நந்தினி மேடம் நம்ம வீட்டுக்கு வந்தது நம்ம அதிர்ஷ்டம் தான் என்னன்னு நீங்க நந்தினியே மேடம் சொல்றீங்க மேடம் தான் சொல்லி ஆவணும் நந்தினி மேடம் யாரு இந்த வீட்டுக்கு சின்ன மேடம் நீங்க பெரிய மேடம்னா அவங்க சின்ன மேடம் என் பொண்ணு மாதிரி தான் இருந்தாலும் அவங்கள கையெடுத்து கும்பிடணும் என்ன இவரு ஓவரா போகிறாரு ஆபத்தாச்சே நந்தினியை எதுக்கும் எச்சரிக்கையா இருக்க சொல்லணும் மேடம் நம்ம இத்தனை வருஷமா இருக்கிறோமே நம்ம சந்திரு தம்பிய திருத்தணும்னு நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தோமா நந்தினிய இந்த வீட்டு ஆள வந்த மகாலட்சுமின்னு சொன்னீங்க அது மட்டும் பத்தாது நம்ம ஆபீஸையும் அவங்க கொஞ்சம் ஆளணும் அதுதான் நல்லது உண்மையை சொல்றேன் மேடம் அகிலா கிட்ட கோபம் இருக்குது வேகம் இருக்குது ஆனா விவேகம் இல்ல நல்ல தன்மை இல்ல நம்ம நந்தினி மேடத்துக்கிட்ட எல்லா குணமும் கலந்து சமமா இருக்கு பாத்தீங்கல்ல
நம்ம சந்திர தம்பி விஷயத்துல ஒரு பொண்ணா இருந்து வான் பண்ணாங்க, ஒரு தோழியா இருந்து அட்வைஸ் பண்ணாங்க, ஒரு டீச்சரா இருந்து கண்டிச்சாங்க, ஒரு தாயா இருந்து கண்ணீர் சிந்தினாங்க. இப்படி எல்லா அம்சமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால எனக்கு என்னவோ நம்ம கம்பெனி மெயின்டெனன்ஸையும் கொஞ்சம் இவங்க கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமா? தாராளமாமா, தாராளமா. இவ்வளவு நாளா எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு, அது இப்ப நிவர்த்தி ஆயிடுச்சுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னன்னு நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் ரூமுக்கு போறேன். மாமி, அண்ணனுக்கு டிஃபன் வைங்க. உங்களுக்கு பிடிச்ச கார சட்டி இருக்கு, எடுத்து வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த அகிலாவை இந்த நந்தினிய வச்சுதான் காலி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுங்களை எதிரிகளாக்கிட்டு அதுல நம்ம குளிர் காயம். பகைவர்களை உறவாடிதான் கெடுக்கணும், அப்பதான் நம்ம நல்லா வாழ முடியும். என்னோட பொண்கள் அவ ரெண்டு பேருக்கும் நான் அம்மா, உங்களோட பிள்ளைக்கு நான் மாமியார். உட்காரு நந்தினி. இருக்கட்டும், கௌரிய பக்கம் உட்கார மாட்டீங்களே. கௌரி, மிச்சு, கௌரி உட்காந்துருக்காங்க பாருமா. இது வராத, இப்பதான் அந்த இடத்த கௌரி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வந்திருக்கீங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் மாமி, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணி. செல்லு அணி, தங்கச்சி கூட டெய்லி போன்ல பேசினாலும் நேர்ல பாக்காம இருக்க முடியல. அது எப்படி இருப்பா? இப்ப சத்தியமாத்துல இருக்கிறதுனாலதான் அமைதியா இருக்கா. இதே அவாத்துல இருந்திருந்தா தினமும் இங்க வந்து தொல்லை கொடுத்துருப்பா. பொண்டாட்டி, அவங்க கௌரி கூட பேசிட்டு இருக்கட்டும், நீ போய் சாப்பாடு தயார் பண்ணு போ. சரிங்க, நான் போய் ரெடி பண்றேன், பேசிட்டு இருங்க. அணி, கூட்டிட்டு போங்க உங்க உடன்பிறப்ப. போய் தனியா போய் கேளுங்க, புகுந்து விட்டு நிலவரெல்லாம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு. அதுக்குள்ளார அம்மா சாப்பாடு தயார் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போறோம். என்ன என்ன மாமி? ஏ கௌரி, சந்தோஷத்துல உனக்கு தலைக்கால் புரியாத, கூட்டிட்டு போ மாடிக்கு போ. வாங்கக்கா, வாங்க மாமி. எப்படியோ அப்பா பணத்துக்காக கௌரிய ஏத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பாசத்தோட தான் இருக்காரு. அக்கா வாங்கக்கா. எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அடாடாடா, அக்கா உன் தங்கி நின்னுட்டேதான் பேச போறேன், உணர்ச்சி வசப்படாம உட்கார்ந்து பேசுங்க. அக்கா உட்காரு. மாமி உட்காரு. சரி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நிஜமா சொல்றேன்க்கா, என்னை பத்தி நீ துளி கூட கவலைப்பட வேண்டாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விச்சு, மாமா, அத்தை மூணு பேருமே நான் உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. கலாக்கு மட்டும் என் மேல கொஞ்சம் கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்ச விஷயம் தானடிமா. விச்சு ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டதுனால அவளோட கல்யாணம் நின்னு போச்சு. அந்த கோபத்தையெல்லாம் அவன் உண்மையிலதான காட்டுவா? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியறது, எப்ப பார்த்தாலும் கடுகடுகடுன்னு வில்லி மாதிரி பாத்துட்டு இருக்கா. இத பாரு, வேற வழி இல்ல, குடும்பம்னா இத எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போணும். ஒன்ன மாதிரிதாங்க விச்சுவும் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு ஆர்டர் பண்ணிருக்காரு. நான் சூப்பரா சமையல் பண்ணி வச்சிருந்தேன்க்கா, விச்சு அதுல திடீர்னு வந்து உப்பு மிளகு பொடி எல்லாம் போட்டுட்டாரு. வாயில வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு எனக்கே பயங்கரமா கோவம் வந்துருச்சு. எனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லிட்டு அத்தைய சமைக்க சொல்றதுக்காக இந்த டிராமாவை போட்டிருக்காரு.
என்ன சந்தோஷமா உட்கார வச்சு சோறு போடுன்னு நினைக்கிறாருக்கா. அதே மாதிரிதான் மாமி அத்தையும் மாமாவும் அவங்க பொண்ணாவே என்ன நினைக்கிறாங்க. எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லக்கா, ஹாப்பியா சந்தோஷமா தான் இருக்கேன். என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்க்கா. உன் அக்காவை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாண்டி பெரிய மனுஷி. இவ அங்க என்ன பண்ணிருக்கா தெரியுமா, அந்த சந்திரவை உருட்டி மிரட்டி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருக்கான பாத்துக்கோயே. பெத்த தாய் கிட்டயே குடிச்சிட்டு வந்து கும்மாளம் போடுறவ இன்னைக்கு நந்தினிய கண்டு அலறானே. இப்பெல்லாம் குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள அலோ பண்றதே கிடையாது. சக்தி அம்மாவே இதெல்லாம் பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தான் புள்ள சீக்கிரமா திருந்துருவான்னு நம்பிக்கையோடு இருக்கான பாத்துக்கோயே. நான் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் மாமி. எங்க அக்கா எவ்வளவு பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியும். எப்படியோ அக்கா சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். சந்தோஷமா தாண்டி இருக்கேன், அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கும். என்ன பிரச்சனையே என்னன்னு சொல்லிட்டு இருக்கா? நான் எதுக்கு இருக்கேன்? நிம்மதியா வாழ விட்டுருவனா இவள? கவலையே படாத நந்தினி, உன் தங்கச்சியை தேடி நீ இவ்வளவு தூரம் வர தேவையே இல்ல. நானே அவளை உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம். இவ மீட்டு கொடுத்தாங்கிறதுக்காக எங்க பரம்பரை சொத்தை எங்கப்பா இவ பேர்லயே எழுதி வைக்க பாக்குறாரா? விட மாட்டேன். நான் குடுக்கற டார்ச்சர்ல இந்த கௌரி துண்டக்கானோ துணியக்கானோன்னு ஓட போறா பாருங்க. மது மாது, மதுவுக்கு கால் இல்லை, மாதுவுக்கு கால் உண்டு. எப்படி ஆனா ரெண்டுமே தனி கேக்குதான், ரெண்டுமே தனி சுகம்தான். ஜலஸ் ஜலசி இது கிடையா? கெட்ட பழக்கம் பராமரி சொல்றாங்க. சந்துரு போயிடலாம், யாராவது பாத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சந்துரு உனக்கு தான் நல்ல டெக்னிக் இருக்கு. பாய் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது நம்பர் எடுத்து அப்படியே மூஞ்ச மூடிட்டு கவர் பண்ணிப்பீங்களா? ஓ ஐ அம் சாரி, நீ தான் மாடர்ன் ட்ரெஸ் லேக்கு. எஸ் சார். கம் ஆன் மேன், சொல்லுங்க சார். பில்லு கொடுங்க. என்ன சார்? ஓ நல்லதா சாப்பிடலான்னு நீ டிசைட் பண்ணிட்டியா? ஆமாம் சார். ஏய் ஓன்லி 5000 ருபீஸா? ஆமாம் சார். ஒன் மினிட் ப்ளீஸ். $500 தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், கார்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஆல் கார்டு அக்செப்டட் சார். கேஷ் இல்ல, ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு ஒண்ணுமே இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், ஐ செட்டில் தி அமௌண்ட் இன் another 5 minutes. ஓகே சார். ஓகே. எல்லாம் அவ்வளோ அவ்வளோ இனிமே என் வீட்டில் ஒருத்தர் வேலை அவ்வளோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் 500 rupees பர்ஸில் வச்சுருக்கா? அது நான் டிப்ஸ் கொடுக்குற கேஷ் இனிமே இப்போ போகிற அவ்வளோ. இதுக்கப்புறம் இவன் கூட நான் இருந்தால் நாமளும் மாட்டி பொம்பில் இருக்கோம். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏய் நிமிராலே, எங்க வேற ஐஎஸ்டி கால் வந்திருக்கு, இங்க சிக்னல் கிடைக்கல, கொஞ்சம் வெளியே போய் கால் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே சந்திர மாமி பேசுறேன். சாமி போன மாமிட்டு கூட. சக்திமா. என்ன மாமி? ஒரு நிமிஷம், தம்பி பேசுறார்.
हेलो मामे मैं बाहर लगा वीट लोर गोस कुड़ी टंडो कर चिर गया अदर ना वेले पनीर पतिया ये पास लंदा पानो क्रेडिट कार्ड डेबिट कार्ड ये लाते इड दर्चे इपने 5,000 रुपीस बिल आंदर क मामे ये ना पेप पन्ना दे वेली आर मरी था असी मर क मामे बेर कुड़े ने चीपा पागना ना पेप डी वेली आर दे ये नहीं माते फोन कुड़ने कुड़ने आते हेलो ना नंदनी पेश रहा hey nonsense ये तो क्या पास लंदा लाते हैं अर्थात इप्पे ये ना वेनो उंगल का इप्पे ना को 5,000 रुपीस पाना वेना डे ना इप्पे टियाजी होटल लग गया पाना गुड़ा तो वेली बार मर गया यार ऐसे कुछ पाना तो गुड़ा इप्पे इडियट आदलन कुड़ कम रहते उंगले यार कुड़ी के सुनने दे ए चुम्मा ताबिला में पेशी चका दे मेरे को अम्मा ने मार के कुड़ी कर दे बड़े अम्मा ना माँ hey, ओवर टेंशन मना दे பண்ண வேலையில கூட வந்த கூட அப்படியே விட்டுட்டு போயிட்டா விட்டுட்டு போயிட்டா அதான் பொண்டாட்டிக்கும் கூட வந்தவளுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க தாலி கல்யாணம் பொண்டாட்டி குடும்பம் எல்லாம் வேஸ்ட் சொன்னீங்கல்ல இது வரைக்கும் உங்ககிட்ட சாப்பிட்டாளுங்களே அவளுங்களை கூப்பிட்டு பில்ல கட்ட சொல்லுங்க ஏய் காசை கொடுத்தான் அப்படின்னா கருத்து பேசிட்டு இருக்கிற சாரி என்னால முடியாது நான் அனுப்ப மாட்டேன் பாய் कट पन रहा डे आते प्लीज उनको पुल्ले तुरंत नोना नल्ले बढ़िया वार नोना फोन अटेंड पढ़ा देंगे